மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு மனிதன் யார், அவன் கோடீஸ்வரனா, இல்லாதவனா, இயலாதவனா, ஏழையா, பணக்காரனா, அதிகாரம் உள்ளவனா, அவனுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது, அத்தனை அமைப்புகளும் இங்கே லக்னத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகின்றன. அப்ப லக்னமும் ராஜயோகம், லக்னம் ராஜயோகம், லக்னமும் ராஜயோகமும். இதில் வந்து கடக லக்னம், கன்னி லக்னம் வரைக்கும் பேசி, கன்னி லக்னம் வரைக்கும் முடிச்சாச்சு. ஆறு லக்னங்களை துலாத்திலிருந்து நம்ம லக்னத்தை ஆரம்பிக்கணும். இப்ப துலாம் லக்னத்திற்கு ராஜயோகம், துலாம் லக்னத்திற்கு ராஜயோகம், லக்னமும் ராஜயோகம்ன்றதுல துலா லக்னத்திற்கு ராஜயோகம் கொடுக்கக்கூடியது சனி. துலா லக்னத்திற்கு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் சுக்கிரன், சுக்கிரன் புதன் சனின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, சுக்கிரன் புதன் சனி. இந்த மூன்று கிரகங்களில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் துலா லக்னத்தில் பிறந்தவர் தான். ஆனாலும் அதை நான் விளக்கமாக சொல்லாமல் அவயோகரான இந்த லக்னத்திற்கு குரு எப்படி யோகத்தை தருவார், துலா லக்னத்திற்கு குரு எப்படி ராஜயோக அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணக்கு போட முடியுமான்னு பாருங்கள். இந்த இந்த துலா லக்னத்திற்கு எதிரி கிரகம் குரு, இருக்கவே இருக்கக்கூடாத கிரகம் குரு. இந்த இடத்துல இருந்தால் மட்டுமே நல்லது செய்வார், ஆறுக்கு ஆறில் இருந்தால் நல்லது செய்வார், ஆறுக்கு பன்னெண்டில் இருந்தால் நல்லது செய்வார், ஆறுக்கு எட்டில் இருந்தால் நல்லது செய்வார். அதாவது நல்லதை செய்வார்னா யோகம் செய்வார். அவருடைய முதன்மை கடுமையான கெடும் வீடு, கெட்ட வீடு, கெட்ட வீடு. இது நியூட்ரல் வீடு, மூணாம் வீடு நியூட்ரல். மூணாம் வீடு ரொம்ப கெட்ட வீடுன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த துலா லக்னத்திற்கு யோகத்தையே தர முடியாத கிரகம், யோகத்தையே தர முடியாத கிரகம் குரு, இருக்கவே கூடாத கிரகம் குரு. அப்ப நம்முடைய பாவத் பாவக அமைப்புகளில் மூல நூல்களில் விளக்க நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடம், ஆறாம் இடத்திற்கு எட்டாம் இடம், ஆறாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சா ஆறாம் வீட்டின் கெடுபலன்களை அவர் தரமாட்டார் என்பது பாவத் பாவக விதி. இந்த பாவத் பாவக விதியோட நம்முடைய சுபத்துவ சுற்றுமூல விதிகளை அப்படியே கொண்டு போய் சேர்த்தோம்னா அது வந்து ராஜயோகமாக மாறும். இப்போ இந்த இடத்துல அவருக்கு இது பகைத்தன்மை கொண்ட வீடு, ஆனால் பகை வீடுன்னு நான் சொல்ல மாட்டேன், பகைத்தன்மை கொண்ட வீடு. இது சுப வீடு, இது அவருக்கு அதிநட்பு வீடு, இது அவருக்கு சம வீடு, சனி அவருக்கு சமம் வீடு. ஆக பாவத் பாவக விதியின் அடிப்படையில் குரு வந்து லக்னத் அந்த அவருடைய வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சா லாபத்தை செய்வார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிநட்புங்கின்ற ஒரு பலம் வரும், அதாவது ஸ்தான பலத்தில் ஆட்சி பலத்திற்கு அடுத்த பலமான அதிநட்பு பலம் இந்த இடத்துல அவருக்கு வருகிறது. ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிலையான திக்பலம் என்கின்ற சுபத்தன்மையோடு கூடிய, உண்மையில் சிம்மம் தான் அவருக்கு அது ரொம்ப நல்ல வீடு. சிம்மத்திற்கு அடுத்து திக்பலத்தை அடைகின்ற இந்த லக்னத்திற்கு துலா லக்னம்னு போட்டுட்டேன், அப்போ இந்த இடத்துல லக்னம் வரணும், துலா லக்னம்னு போட்டுட்டேன். அப்போ லக்னம் இந்த இடம் இயற்கை சுவருக்கு ஐந்தாவது வீடு நல்லது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த வீடு அவருக்கு பரவாயில்லை என்கின்ற வீடு. இந்த வீட்டில் இருக்கிறதன் மூலமாக அவர் லக்னத்தை பார்ப்பார், இந்த வீட்டில் இருக்கிறதன் மூலமாக லக்னத்தை சுபத்துவப்படுத்துவார். இந்த வீட்டில் இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் மிக முக்கிய பாவகமான ஐந்து ஏழாம் பாவகங்களையும் மூன்றாம் பாவகங்களையும் பார்ப்பார். அப்போ துலா லக்னத்திற்கு அவர் யோகம் தரணும்னா, ராஜயோகம் இல்லை, யோகம் தரண வேண்டும் எனில் இந்த இடத்துல குரு ஆறு எட்டு பன்னெண்டு, இப்போ இது துலா லக்னத்துக்கு தானே சொல்லலை, ஒரு கெட்ட கிரகம் எப்போது நல்லதை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரி, இன்னும் இதற்கு அடுத்த நிலையில் இப்போ இந்த மூணு இடம் இயல்பாக நல்லது செய்யும்னு சொல்லிட்டோம், இது வந்து ராஜயோகம் கிடையாது, யோகம் செய்யக்கூடிய இடங்கள். யோகம் என்றால் என்ன, கெடுதல் செய்ய முடியாத இடங்கள், கெடுதல் எதுவும் செய்ய முடியாது. சரி, இதற்கடுத்து என்ன அமைப்புகளை செய்யும், கேந்திர கோணம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இதற்கடுத்து, இது முதல் நிலை.
இந்த முதல் நிலை கடத்து துலால கடத்திற்கு குரு அவயோகம் தரக்கூடிய குரு, தரித்திரத்தை தரக்கூடிய தரு வம் குரு. வம்பு வழக்குகள் அசிங்கம் கேவலம் கடன் தொல்லை. எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் அவர் தான் அந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த ஆதிபத்திய அமைப்புகளில் அவ்வளத்தையும் கடுமையான கடுபலன்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேந்திர கோணங்களில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். எப்படி செய்வார்? துலா லக்னத்திற்கு செவ்வாய் ராஜயோக காரகனாகி எப்பேற்பட்ட அமைப்புகளில் நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சனாக செவ்வாய் இருக்கிறார். இந்த இடத்துல கடுமையான நல்ல பலன்கள் செவ்வாயால் இருக்கும். செவ்வாய் நீச்சனாகிறார், பரவாயில்லை. இந்த இடத்துல செவ்வாய் மிகப்பெரிய ராஜயோகத்தை அவருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். இது உண்மையில் மிகப்பெரிய ராஜயோகம். இங்கே செவ்வாய் நீச்சனாக இருந்தாலும் திக்பலத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதி திக்பலத்தில் நான்காம் இடத்துல திக்பலத்தில் இருக்கிறார். இங்கே செவ்வாய் சந்திரன், லக்னாதிபதிக்கு சந்திர அதியோகம் இருக்கிறது. ஒரு ராஜயோகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத லக்ன வாரியாக கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணியே ஆகணும். ஒரு ராஜயோகம் எப்படி செயல்படும்? செவ்வாய் தசை இந்த இடத்துல செவ்வாய் தசை வருமா வராதான்றதெல்லாம் அப்புறம். ஆனால் ஒரு ராஜயோகத்திற்கான அடிப்படை அம்சங்கள் லக்ன வாரியாக எப்படி செயல்படும்? இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கு. ஐயா, பழம்பெரும் நூல்களில் பழைய நூல்களில் செவ்வாய் நீச்சமானால் அவன் தைரியம் இல்லாதவன். ஒரு கிரகம் நீச்சமானாலே அந்த கிரகத்தினுடைய அத்தனை பலன்களும் கிடைக்காது. ஒரு கிரகம் நீச்சமானால் இதுவரைக்கும் சொல்லி வேற ஒரு கிளாஸுங்களில், வேற ஒரு புத்தகங்களில், வேற ஒரு காணொலிகளில் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் செவ்வாய் என்கின்ற ஒரு கிரகம் நீச்சமடைந்தாலே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதை பற்றின விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டது போக, இந்த இடத்துல இப்படிப்பட்ட தன்மையில் செவ்வாய் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரையோ அல்லது ஒரு அதிகாரம் உள்ளவரையோ ராணுவ மேஜர் போன்ற அமைப்புகளையோ கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆளை இந்த இடத்துல உருவாக்குவார். நல்லா பார்த்தீங்கன்னா நீச்சனான இதுவும் ஒரு துலா லக்னத்திற்கு வேறு மாதிரியான அமைப்புகளை தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏற்கனவே துலா லக்னத்திற்கு சனி நீச்சமான என்னுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரன் நண்பருடைய ஜாதகத்தை அடிக்கடி உங்களுக்கு நான் இதாக எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறேன். அதை திருப்ப திருப்ப சொல்லி நான் போரடிக்க விரும்பலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னம் திக்பலமாகி வலுத்திருக்கிறது. இவருக்கு எப்படி குருவிற்கு அதிநட்பு என்கின்ற தன்மை ஒரு புரிதலோடு, இந்த இடம் குருவிற்கு சிம்மம் எப்படி ஒரு அதிநட்பு தன்மையோடு புரிதலோடு இருக்கிறதோ அதை போலவே சுக்கிரனுக்கு ஒரு புரிதலோடு அதிநட்பு தன்மையோடு இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இது அதிநட்பு வீடுன்னு சொல்லலாம். சுக்கிரனுக்கு இது அதிநட்பு வீடு. ஏன்னா இது சனியின் சரவீடு. சனியின் சரவீடாகிய இந்த வீடு சுக்கிரனுக்கு பிடிக்கும். ஏன் சுக்கிரனுக்கு பிடிக்கும்? இதில் இன்னொரு பாயிண்ட் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சுக்கிரனுடைய இந்த வீட்டிற்கு அவர் கோணத்தில் இருக்கிறார், இந்த வீட்டிற்கு அவர் கேந்திரத்தில் இருக்கிறார். இந்த இரண்டு வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அவருடைய வீடுகளுக்கு கேந்திர கோணத்தில் வருவார். ஆகவே இந்த இரண்டு வீடுகளிலும் அவருடைய நல்ல தன்மைகள் மேலோங்கி இருக்கின்ற அமைப்பில் இந்த வீட்டில் கூடுதலாக சுக்கிரனுக்கு திக்பலம் 100% கிடைக்கிறது. இந்த வீட்டில் 95%, இந்த வீட்டில் 90-95% கிடைக்கும். அப்போ 100% திக்பலத்தை சுக்கிரன் பெற்றிருக்கும் பொழுது இந்த இடத்தில் தன்னுடைய தீய கதிர்கள் அனைத்தையும் இழக்கப்பட்டு அதன் பிறகு சந்திரமங்கல யோகத்திலும் குருமங்கல யோகத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த அவர் தரக்கூடிய ராஜயோகங்களை கையில் பெறக்கூடிய அளவிற்கு லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த செவ்வாய் மறுபடியும் ஒரு பாயிண்ட் இருக்க நான் வச்சேன் பாருங்க, தரக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய அளவிற்கு லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற காரணத்தினால் அப்பத்தான் பலன்கள் இருக்கும். ஒருவேளை ஐயா எல்லாம் சரிதான், ராஜயோகம் சர்வ நிச்சயமாக செயல்படாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த காம்பினேஷனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய அமைப்போல் நீங்கள் செய்வீங்க. செவ்வாய் இவ்வளோ நேரம் ராஜயோகம் தருவார்னு போட்டதில்ல, செவ்வாய் என்ன ராஜயோகம் தருவார்? இப்போ விருச்சிகம். இந்த விருச்சிக லக்னத்திற்கு பாபர் யார்? கடுமையான புதன் கடுமையான பாபர். விருச்சிக லக்னத்துக்கு இருக்கவே கூடாத கிரகம் புதன் இல்லையா? இருக்கவே கூடாத இந்த கிரகமான இந்த புதன் எப்போது சுபத்தன்மை கொண்டவராக மாறுகிறார்? புதனுக்கு லக்னத்தில் தான் திக்பலம். புதன் இங்கே எட்டாம் இடத்துல இருக்கிறார். எட்டாம் இடத்துல இருந்து மறைந்து ராஜயோகம் தருகின்ற ஒரு அமைப்பும் இருக்குது. புதன் எப்போ இந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தோடு இருப்பார், இந்த இடத்துல இருந்தால் திக்பலத்தோடு இருப்பார்.
இந்த இடத்துல லக்னத்தை இங்கே போடுறேன். எனக்கு ஏன்னு பார்த்து எல்லா பேனாவும் இதாகுது. அப்போ புதன் இந்த இடத்துல ஸ்தானபலத்தோடு இருப்பார், இந்த இடத்துல ஸ்தானபலத்தில் அதிகமாக இருப்பார், உச்சனாக இருப்பார். அப்போ இந்த இடத்துல என்னென்ன இடங்களில் எப்படி எப்படி இருப்பார் அதை முதல் பார்த்துக்கலாம். புதனுக்கு இந்த இடம் அதிநட்பு அமைப்பாக இருக்கும். நீச்சனுக்கும் ஒரு ஒரு உதாரணம் தர்றேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல, மூன்றாம் இடத்தை விட நான்காம் இடத்துல அவர் இருக்கிறது கேந்திர பலம். இந்த இடத்துல அவர் கேந்திர பலத்தோடு இருக்கிறார். இயல்பாக அவர் அப்படியே இருக்கணும்னா, இன்னொன்னையும் சொல்லிடுறேன், ராஜயோகம் தரல, இயல்பாக அவர் இருக்கணும்னாலே 3, 6, 10, 11 அடிக்கடி நட்பு வீட்டில் சொல்லியிருக்கிறேன். புதன் ஒரு சுபகிரகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இயல்பாக ராஜயோகம் தாண்டிய ஒரு விஷயம், யோகமே செய்ய வேண்டாயா, கெடுக்காமல் இருந்தா எப்படி, மூன்று இந்த மூன்றாம் இடம், ஆறாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது என செவ்வாயின் பகை வீடு, மூன்றாம் இடத்துல, பத்தாம் இடத்துல, 11 இடத்துல, இந்த மூன்று வீடுகளில் அவர் எந்த ஒரு நிலையிலையும் பெரும்பாலும் கெடுக்க மாட்டார் அல்லது கெடுக்கவே மாட்டார் லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து. பா இது வேற, ராஜயோகத்துக்கு அப்புறம் வாங்க, இதெல்லாம் பால பாடம், பால பாடம். விருச்சிகத்திற்கு அவர் எப்போ கெடுக்கக்கூடாது, மூன்றாம் இடத்துல இயல்பாக இருக்கிறார், இயல்புனா அப்படியே இருக்கிறார், அவருக்கு குரு பார்வை இல்லை, சனி பார்வை இல்லை, சுக்கர இணைவு இல்லை, எப்படி இல்லை, சும்மா இருக்கிறார் மூன்றாம் இடம். பத்தாம் இடம் எப்போவுமே தனி புரிதல் உள்ள இடம், இந்த மூணு இடங்கள்லையும் அவர் கெடுக்க மாட்டார், ஆனால் அவர் ராஜயோகத்தை செய்ய மாட்டார். இந்த மூணு இடங்கள்லையும் இவர் ராஜயோகத்தை அவர் அடையணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சந்திர யோகமோ சுக்கர தொடர்போ குருவின் தொடர்போ வந்துடணும், அதுதான் ராஜயோகம் மிகப்பெரிய அளவில். உச்சம் பெற்ற கிரகங்கள்லாம் ராஜயோகத்தை செஞ்சிடவே செஞ்சிடாது. யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா, யாராவது எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா காதை பொத்திட்டு ஓடி போயிடுங்க. உச்சம் பெற்ற கிரகங்கள் யாரும் உச்சம் பெற்ற நீச்சம் பெற்ற இதெல்லாம் கிடையவே கிடையாது. சுபத்துவ கலப்புகள் எங்கே எப்பொழுது வருகிறதோ, ஐயா என்னையா ஆதாரம், ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் ராஜயோகத்தை யார் யாரெல்லாம் அனுபவிச்சாங்களோ அவங்கவுங்க ஜாதகத்தெல்லாம் பாருங்கள், சுபத்துவம் அப்படியே இருக்கும். சுபத்துவமே ராஜயோக அமைப்புகளுக்கான வலிமையான ஒரு வழிகாட்டி. அப்போ இந்த இடத்துல காமனாக 11 இடம் வந்துடுதா, விருச்சிக லக்னத்திற்கு அவர் 8 இடத்துலேயே இருந்தாலும் கூட ராஜயோகம் கிடைக்கும். சிம்பிள் பாயிண்ட் தான் உங்களுக்கு, லக்னம் வலுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல லக்னம் வலுத்திருக்கணும்னு என்ன, லக்னம் செவ்வாய் மட்டும் தனிச்சிருந்தால் ராஜயோகம் கிடைக்காது. பாபர்கள் எப்பொழுதுமே, பாபர்கள் எப்பொழுதுமே லக்னாதிபதியான லக்னத்தில் இருக்கக்கூடாது. லக்னத்தில் அவர்கள் இருப்பதால் உடல் வலிமை அடைகிறதே தவிர லக்னம் பாபத்துவத்தை அடைகிறது. உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் நல்ல பிச்சைக்காரன், அவ்வளோதான், சும்மா வேஷம் போட்டு பிச்சை எடுப்பீங்க. நொண்டியானா நிஜமாக பிச்சை எடுப்பீங்க. ஆரோக்கியமான உடம்பாக இருந்தால் நொண்டி மாதிரி நடிச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவர்கள், சனி செவ்வாய், சனி செவ்வாய் லக்னாதிபதியாக ஆனால் அவர்கள் லக்னத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார், என்ன எல்லாருக்குமே உடம்பு உறுதியான உடம்பு தான் கிடச்சிருக்கு, யாருக்கு தான் இது ரோட்டில் குப்பை பொறுக்கிறான் ஆரோக்கியமாக இருக்கிறான், ஆனால் அவன் குப்பை பொறுக்கிறான். ஹோட்டலில் கிளீனராக இருக்கிறார் பீகார்கார், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், லக்னத்தில் செவ்வாய் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை உங்கள் ஆசான் சொன்னேன், நான் எழுதிய ஆரம்ப காலத்தில் 15 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதின ஒரு மூல ஒரு விளக்க நூல்களில் 15 வருடங்களுக்கு முன்பு சனியும் செவ்வாயும் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர்கள் லக்னத்தில் ஆட்சியாக இருப்பது நல்லது அப்படின்ட்டு விளக்க நூல்களையும் மூல நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தப்பு. இந்த இடத்துல சூரியனை இங்கே போடுங்க, சந்திரனை மாசி மகத் அதாவது ஆவணி அவிட்டத்திற்கு அடுத்த சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்ச புதன் லக்னமும் சுபத்துவமாகி அருமையான அமைப்பில் மிகப்பெரிய அளவில் நல்ல யோக பலன்களை செய்வார். இதுதான் புதன் தருகின்ற சுபத்துவம். இந்த புதன் என்ன தருவார், 8, 11 இடத்து பலன்களையும் தன்னுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் புத்திசாலித்தனமான துறைகளில் சாஃப்ட்வேர் மாதிரியான அமைப்புகளில் ஆன்லைன் போன்ற அமைப்புகளில் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் லக்னாதிபதி சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் லக்னாதிபதிக்கு இந்த இடத்துல இன்னும் கூட எப்படி இருக்கணும்னா, லக்னாதிபதி குருவோடு 8 டிகிரிக்குள் இருக்க வேண்டும். லக்னாதிபதி பூரண சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கணும். லக்னாதிபதியை விட இவர் ஒரு 10-12 டிகிரி விலகி இருக்கிறது, குருவின் பார்வையில் விலகி இருக்கிறது கரெக்டு. அதாவது புதனை விட லக்னாதிபதி ரொம்ப அதிகமாக நெருங்கி இருக்கணும். ராஜயோகத்தின் சில கணக்குகள், ராஜயோக அமைப்பின் அடிப்படையில் லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று ஒரு நிலையில் குருவின் பார்வையில் சுபத்துவமாகி 5, 9, 1 ஆகிய லக்ஷ்மி ஸ்தானங்கள்,
லக்னம் குருவின் பார்வையால் வலுத்திருக்க, லக்னாதிபதி குருவின் பார்வையால் வலிமை அடைந்திருக்க, ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதியாகி குரு இருக்க, ஒன்பதாம் இடத்தை அவர் அப்படியே பார்க்க, ஒன்பதாம் அதிபதி அந்த இடத்துல குருவின் இணைவோடு இருக்க, ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் இந்த இடத்துல, இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் இந்த இடத்துலையும், அப்படியே இரண்டும் ஒன்பது கூடையவர்கள் இந்த இடத்துல ஒன்றாக ஐந்தாம் இடத்தில் இணைந்து பதினோராம் அதிபதியை பார்க்க, இவரே ராஜயோகத்தில் விருச்சிக லக்னத்திற்கு புதன்தரும் கோடீஸ்வர தன்மையை அடைந்தவராக, பில்கேட்ஸ் போன்றவராக, இந்த இடத்துல பில்கேட்ஸ் அதாவது புதன் காரகத்துவத்தில் ஜெயித்தவர்கள், இன்டர்நெட்டு சாப்ட்வேர் ஆப் இன்னைக்கு ஜெயிக்கிற கணித அமேசான் இது போன்ற அத்தனை விஷயங்களை அமேசான் அதிபராக இருக்கட்டும், பில்கேட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஜெயித்தவர்கள் அனைவரும் புதன் சந்திர அதியோகத்தில் இருந்தவர்களே இருப்பவர்களே என்பதை மனதில் கொண்டு விருச்சிக லக்னத்திற்கு புதனுடைய அமைப்புகளை இப்போ இங்கே புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஒருவர் இப்படி பிறந்திருந்தால் அவர் மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் சம்பாதிப்பார். எப்படி சம்பாதிப்பார்? ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் இப்படி இருந்தார்னா கொஞ்சம் குறையும். லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடாது, குருவின் பார்வையில் தான் அங்கே இருக்கிறாரு. லக்னாதிபதி நீச்சம் அடைந்தாலே முதற்பகுதி வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி லக்னத்தில் உச்சமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நானே, இந்த இடத்துல விதி விலக்கில் நீச்சமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஜோதிடம் குழப்பமானது, ஒரு வரியில் ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல ஜோதிடம் இல்லை, ஜோதிடம் காம்பினேஷன்ஸ்க்கு உள்ள தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல லக்னத்தில் லக்னாதிபதியை போட்டுட்டேன், ஆனால் நான் சுபத்துவமாக போட்டுட்டேன் லக்னத்தில். சரி, இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இல்லை, இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, யோகம் கிடைக்காது, லக்னாதிபதி மறைந்து விட்டார், மறைந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார். இந்த இடத்துல அதிகமான ராஜயோகத்தை அவர் அனுபவிக்க முடியாது. லக்னம் இயல்பு தன்மையில் இருக்கிறது, அவருடைய எட்டாம் பார்வையில் இருக்கிறது, லக்னம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆனால் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு யோகம் கிடைக்காது. தனுசு லக்னம், இப்போ தனுசு லக்னம்னா இந்த தனுசு லக்னத்திற்கு யார் கொஞ்சம் யோகமான ஒரு கிரகம், இது முதல்ல ஒரு யோகமான கிரகத்துக்கு போயிடுவோம். சூரியன் பாக்கியாதிபதி, சூரியனுக்கு போயிடுவோம். சூரியன் ஆறு வருஷம் தான் இருந்தாலும் சூரியன் எப்படிப்பட்டவர், பாக்கியாதிபதி இல்லையா, சூரியன் நல்ல அமைப்புகளில் எப்படி இருக்கும்போது நல்ல விதமான தன்மை, நீச்சமாக இருக்கும்போதே எப்படி இருக்கிறார், அதே தான் சந்திராதியோகம் குருன்னு வந்துடுவேன், வேறு ஒன்றும் கிடையாது. இந்தாங்க சூரியன் வந்து ஒரு மறைவாக கூட இருக்கிறான்னு வச்சுக்குவோம், சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார், தனி சுக்கரன் லக்னத்தில் இருப்பது நல்லது. ஆதிபத்தி இப்போ தான் ஒருத்தர் கேட்டார், யாருன்னு அதுக்குள்ள பேரை மறந்துட்டேன், லக்னத்தில் தனி புதன் அப்படின்னு கேட்டார். லக்னத்தில் சுபர் இருப்பது நல்லது, ஆறாம் அதிபதியாக பதினோராம் அதிபதியாக அவர் இருக்கிறார். குரு இருப்பது தர்ம சிந்தனைகளை, தர்ம அமைப்புகளை, நல்ல தன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அதே அமைப்பில் சுக்கிரன் லக்னத்தில் இருப்பது சுக அமைப்புகளை கொடுக்கும், ஆனால் திருட்டுத்தனமான முட்டாத்தனமான எண்ணங்களை கொடுக்கும். தனுசு லக்னத்துக்கு எவன் ஒருத்தனுக்கு அங்கே சுக்கரன் இருக்கிறார்னு பாருங்கள், கிரிமினலாக இருப்பார், பொறாமை வந்துடும், ஆறாம் இடத்தின் காரணம் பொறாமை. கூடவே சனியுடைய பார்வை, சனி அப்படியே லக்னத்திற்கோ ராசிக்கோ தொடர்பு கொண்டிருந்தால் சுத்தமாக பொறாமை பண்ணுறவராக இருப்பார். இந்த இடத்துல சுக்கிரன் வசதி வாய்ப்புகளை கொடுப்பார், சுகுசாக வாழ வைப்பார். கூடவே ஆறாம் இடத்தின் தன்மைகளான எரிச்சல், பொறாமை, குறுக்கு வழி அமைப்புகள், கேடிப்பய சுக்கரன் இருக்கிறது, இது இதுதான் விருச்சிக லக்னத்துக்கு தனிப்புதன் இருந்தால் எப்படியோ அதே தான் இங்கேயும். ஆதிபத்தியத்தையும் தருவார், சுபத்தன்மைகளையும் தருவார், இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆதிபத்தியத்தையும் தருவார், சுபத்தன்மைகளையும் தருவார். ஆக இந்த இடத்துல சுக்கரன் இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோமே, சூரியன் பன்னிரெண்டிலேயே மறைந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே, சூரியன் பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் சந்திராதியோகம்னு வந்துடுவேன். இங்கே திருக்கார்த்திகை வந்துடுது, பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறார், மறைஞ்சிருக்கிறாரு. ஒன்பதாம் இடத்தின் தன்மைகளை பன்னிரெண்டாம் இடத்தின் வழியாக அவர் கொடுக்க போகிறார். தாங்க எட்டு பன்னெண்டு சுபத்து வந்துருச்சா, பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சுபத்து வந்துருச்சா, ஒரே நேரத்தில் சூரியன் இப்படி வந்துட்டாரா, சூரியன் அப்படியே இங்கே புதனோடு இருக்கிற மாதிரி வேணா புதனை கூட இப்படி போட்டுக்குங்க. இப்போ இந்த இடத்துல சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, அப்பா பூட்ட கேஸு, சூரியன் பூட்ட கேஸ்னு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா பலன் மாறி போயிடும். ஒரு சுபத்துவத்தின் தன்மை அத்தனைகளையும் மாற்றும். ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது தப்பு. அப்படி தப்பாக மறைந்த பாக்கியாதிபதி எந்த இடத்துல யோகத்தை செய்வார், இந்த இடத்துல தான் யோகத்தை செய்வார். பௌர்ணமி சந்திரனின் பார்வையிலும் குருவின் பார்வையிலும் இருக்கிறார், சுக்கரனோட நான் இணைச்சு போடலை, சுக்கரன் இங்கே லக்னத்தை போட்ட, சுக்கரனோட இணைச்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் யோகத்தை செய்வார். பன்னிரெண்டாம் இடத்தின் வழியாக என்ன, பன்னிரெண்டாம் இடம்ன்றது என்ன, எதிர்பாராத அதிர்ஷ்டம்,
வெளி ஏற்றுமதி இறக்குமதி தன்மைகள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள், பயணம் செய்யக்கூடிய பொருட்களின் மூலமாக நன்மைகள். பயணம் செய்யக்கூடிய பொருட்கள்னா என்ன? காரு, பஸ், லாரி, வாகனங்கள். வாகனம் மூலமாக சூரியனின் காரகத்துவங்கள் என்ன? அரசு, அரசு அமைப்புகள், கரண்ட், எலக்ட்ரிக்கல் ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்களின் மூலமாக இந்த சூரிய தசை அற்புதமான நல்ல பலன்களை 6 வருஷத்துக்கு செய்யும். 12ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிட்டாரு, பாக்கியாதிபதி மறைஞ்சிட்டாரு, இந்த சூரியன் நல்லது செய்யாது, அந்த இடத்துல கணிப்பை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த ஒரு சுபத்துவம் மட்டும்தான். இதுக்கடுத்து அட்டமாதிபதி இதெல்லாம் சந்தேகம் இருக்கா? இப்போ தான் நான் உங்களை சொன்னேன், ஒரு சந்திர அதியோகத்தையும் ஒரு குருவையும் சுக்கரனையும் வச்சு உங்களை ஏமாத்துறேன்னு சொன்னேன். இப்போ லேசாக புரிய மரமண்டைக்கு நான் கொஞ்சம் உண்மையை சொன்ன உடனே இதை என்னைக்கு தெல்ல தெளிவாக ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்களை அப்படியே கடக்கட கடக்கடன்னு அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே கொண்டு வரீங்களோ அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஜோசியர். இப்போ சந்திரனுக்கு வந்துடலாம், சந்திரனை அங்கேயே போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துலையே சந்திரன் இருக்கிறார், 6ஆம் அதிபதி 8 இருக்கிறார், இருக்கவே கூடாத இடம், இருக்கவே கூடாத இடம். 6ஆம் அதிபதி 8 இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சந்திரனை பார்க்க போகிறோம். சந்திரன் 8 6 இருக்கிறார். யோகம்ன்றதை நான் அடிக்கடி சொல்லிட்டேன், சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் இங்கே குருவின் பார்வை, குருவின் தொடர்பில் இருக்கணும். ஒருவேளை இப்படியே இருக்கிறார், இப்படியே இருக்கிறார்ன்றது அந்த 6ஆம் இடத்துல அந்த பலன்களை கடுமைகளை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் அதிபதி 8 உச்சமாகக்கூடாது அவருடைய தன்மை. அதே நேரத்தில் இந்த மாதிரி இருந்தார்னா ரொம்ப கெடுப்பார், சந்திரதசை சரியாக கெடுக்கும். லக்னாதிபதியும் 6ல போய் மறைஞ்சிட்டாரு, அட்டமாதிபதியும் 6ல போய் உக்காந்துட்டாரு, அட்டமாதிபதி கூட சேர்ந்து இந்த இடத்துல தான் ஆதிபத்தியம் காரகத்துவங்களை நாங்கள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அட்டமாதிபதி லக்னாதிபதி யார் கூட சேர்ந்துருக்கிறாரு? அட்டமாதிபதி கூட சேர்ந்துருக்கிறாரு. இருளான இப்போ ஜாத போர்டை பாருங்கள், சந்திரனை என்ன போட்டிருக்கேன்? அமாவாசை சந்திரனாக போட்டிருக்கேன். சூரியனை இங்கே பக்கத்தில் போட்டாச்சு, சுக்கரன் அந்த பக்கம் வந்தாச்சு. சுக்கரனை கூட லக்னத்தோடு தொடர்பு படுத்த வேண்டாம், சுக்கரனை கூட லக்னத்தோடு தொடர்பு படுத்த வேண்டாம். இப்படி 8ல பரிவர்த்தனையாகவே போட்டுக்கலாம், பரிவர்த்தனையானாலும் ஒன்று தான், இப்படி போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல சந்திரதசை என்ன பண்ணும்? கடுமையான கெடுபலங்கள் செய்யணும். சந்திரதசை வருமானதை பார்க்கணும், எப்படியே சந்திரதசை சின்ன வயசில் வந்துடும், அப்போ இந்த மாதிரியான இதில் போடக்கூடாது. சந்திரதசை வராது, ஆனால் 8ஆம் இடத்துல சந்திரன் வருவார், 8ஆம் இடத்தில் சந்திரன் வருவார். எந்த இடத்துல சந்திரதசை வருதோ அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறது அவங்களுக்கு நல்லது. 6ஆம் இடத்துல சந்திரதசை தனுசு லக்னத்துக்கு வராது, 8ஆம் இடத்துல சந்திரதசை கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் 8ஆம் இடத்துல இப்போ மகம் பூரம் உத்தரம், மகம் பூரம் உத்தரம் இந்த இடத்துல கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல 8ஆம் அதிபதியாகவே அவர் 8ல் இருக்கிறார் என்கின்ற அமைப்பில், அல்லது சூரியனை ஆடி அமாவாசையாகவே போட்டுங்க, இன்னொரு 4 நாளில் வரப்போகுது. ஆடி அமாவாசையாக இந்த வாரத்தில் வரும்னு நினைக்கிறேன், ஆடி அமாவாசை இந்த வாரத்தில் வரும். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் 8ஆம் இடத்துல அவருக்கு வேறு எந்த விதமான சுபத்துவமும் இல்லாத இந்த சூழ்நிலைகளில் லக்னாதிபதி பலவீனமாகி இருக்கின்ற அமைப்புகளில் ஒரு குரு இங்கிருந்து பார்த்துட்டார்னா எல்லாம் மாறும். ஒரு குரு பார்வை இல்லாமல் குரு இப்படி இருக்கிறார், கடுமையான பலவீன அமைப்புகளை தருவார். சரி, இப்போ நம்மளுடைய நம்மளுடைய இதோட நோக்கத்துக்கு வந்துடுவோம். சந்திரன் எப்போது ராஜ யோகத்தை தருவார் என்கின்ற அமைப்பு, சந்திர தசையில் எப்போது ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டோம்னா, இப்போ இந்த இடத்துல ராஜயோகத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல ராஜயோகம் என்கின்ற அமைப்பு எப்படி கிடைக்கும்? வேறு எங்கே இருந்து 9வது சூரிய சந்திரர்களால் மிகப்பெரிய ராஜயோகம் செவ்வாய் போன்ற செவ்வாயால் கிடைக்காது, செவ்வாய் சனியின் பார்வையில் தர்றாரு. சூரிய சந்திர திசைகள் இந்த இடத்துல மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல குரு கேள யோக அமைப்பில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், குருவிற்கு வீடு கொடுத்தவர். 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் இவர் இங்கே திக்பலத்திற்கு அருகே இருக்க, 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்க, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் வந்து ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கின்ற குரு இங்கே வலிமையாக திக்பலத்திற்கு பக்கத்தில் கேளயோகத்தில் இருக்கின்ற குரு 12ஆம் இடத்துல இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் வலுப்பெற்று பார்த்து, லக்னத்தை தனிச்சுக்கரன் புதன் போன்றவர்கள் வலுத்து பார்த்துருக்கின்ற இந்த அமைப்பு, லக்னத்தை சுக்கரன் பார்க்குறாரு,
லக்னாதிபதி 12ல மறைஞ்சாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். விதிவிலக்குகள் ஆதிபத்தியம் காரகத்துவம் போன்ற அமைப்புகளில் விதிவிலக்குகள். அட்டமாதிபதி அட்டமத்திலேயே இருக்கிறார், அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். ஆனால் இவர் ராஜயோகம் தருவார். இவர் கொடுக்கின்ற ராஜயோகத்தை பார்த்து கொள்ளுகின்ற பிடித்து கொள்ளுகின்ற அமைப்பில் லக்னம் வலுவாகவே இருக்கிறது. லக்னத்தை தனி புதன் ரெண்டு பேருமே புதனும் சுபர் இந்த இடத்துல தனி சுக்கரனோடு சேர்ந்த சுபரோடு சேர்ந்த புதன் தனி சுவராக அவரிடத்தில் அமைப்பா இந்த இடத்துல இருக்கிறதுனால ரெண்டு சுவர்கள் வலுத்து பார்த்திருக்கின்ற அமைப்பு. ஆட்சி பெற்ற புதனும் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த இடத்துல லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. இந்த இடத்துல அமாவாசையாக இருந்தாலும் அது செயல்படாது. அமாவாசை அமைப்பில் மறுபடியும் சொல்லுவேன், 8 டிகிரி அமைப்புகளில் குரு அவரை பார்க்கணும். 8 டிகிரி அமைப்பில் அவரை பார்த்தா 8 12 இடங்கள் சுபத்துவம் என்கின்ற தன்மை இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு லக்னமும் சுபத்துவமாக இருக்கிறார் என்பது மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறார் என்கின்ற தன்மை குருவிற்கு கிடைத்து தானே ஆட்சியாக ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் என்கின்ற அமைப்பு சந்திரனுக்கு கிடைத்து இந்த இடத்துல அட்டமாதிபதி என்கின்றவர் 8 12 இடத்தின் தொடர்புகளை வைத்து நல்ல பலன்களை செய்வார்.